सामान्य पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां योनिस्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य नैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु वरकाल यतीन्द्र विश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनिय वन्पुरुणलेन्ड्रुं அருமரேகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் தோழி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இடத்தாய் ராமானுகன் மித்த விரை நிலையும் மெய்யா முயர் நிலையும் பக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுவோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராதீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சதஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த காரக்ரமாத் யா குர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं तथारिनामानमहं प्रपद्ये अनुभव परिवाहमाह அனுபவ வெள்ள பிரவாகமாக திருவாய்மொழி மொத்தமுமே இருக்கிறபடினாலே ஆழ்வார் வந்து நல்ல விசேஷமான விஷயங்களை எல்லாம் சாதிக்கும் போதும் கூடவே ஆழ்வாருடைய அனுபவமாகவே நாம் அதை பார்க்கிறோம். இப்போ நாம் இன்று அஞ்சான் திருவாய்மொழி துவளில் மா மணிமாட பொங்கு என்கிற திருவாய்மொழி பார்க்க போகிறோம். இதிலே தொலைவிந்தி மங்களம் எம்பெருமானை பற்றி ஆழ்வாருடைய அனுபவம். இதற்கு முன்னாடியாக குறவை ஆட்சியரோடு கோத்ததும் என்கிற இதில் நாம் பார்த்தபோது அங்கே பெருமானுடைய விபவாவதார வைபவங்கள், குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்கள், அது எல்லாவற்றையும் ஆச்சரியமாக அருளி செய்தார். அதற்கு முன்னாடி பார்த்தோமானால் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை சொல்லும்படியாக அதே சமயத்திலே திருவிண்ணகர் எம்பெருமானை அனுபவித்தார். இப்படியாக அனுபவம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது கூடவே ஆச்சரியமான விஷயங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கு. போன திருவாய்மொழி என்ன சாதிச்சார் அப்படின்னா, ஆகர்ஷே சர்வசித்தம் ஹரிஹி, எல்லாருடைய மனசையும் எம்பெருமான் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியவர், மனசை வசீகாரம் பண்ணக்கூடியவர். நாம் எல்லாம் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ண வேணும் அப்படின்னு நமக்கு தோணும்படி பண்ணிடுவோம். ஏன்னா நமக்காக எம்பெருமான் இருக்கான், ஆக இவனை இழக்கலாமோ, நாம் கட்டாயம் அவனை சேர வேண்டாமா, அவனிடம் சரணாகதி செய்ய வேண்டாமா
என்கிற விஷயத்தை நம் மனசிலே புரியும்படியாக பல லீலைகள் செய்தனர். கிருஷ்ணாவதார லீலைகள் மொத்தத்தையும் கேட்டுட்டு ஒன்று ஒன்றுன்னா கிருஷ்ணாவதாரத்தில் ஆழ்வார் சாதிக்கிற மாதிரியாக ஒரு ஸ்ரீ விஷ்ணு புராணமோ ஸ்ரீமத் பாகவதமோ ஏதோ ஒரு புராணத்தின்படியாக ஆழ்வார் ஸ்ரீ சுக்தியின்படியாக ஒவ்வொரு வைபவமாக கேட்டுண்டே வந்து கடைசியில் அந்த கிருஷ்ணன் வந்து சர்வதர்மான் பிரித்தஜ மாமேக்கம் சரணம் விரஜ அப்படின்னு சொன்னான் அப்படின்னா உடனே யார் சரணாகிரி பண்ணாமல் இருப்பார்கள்? அவனுடைய மனத்தை கொடுத்தவர்கள். மண்மிசை பெரும் பாரம் நீங்க ஓர் பாரதமா பெரும்போர் பண்ணி அப்படின்னா கடைசியில் சொல்ற கிருஷ்ணாவதாரத்தில் கடைசியில லீலையாக ஆழ்வார் சொல்லி செய்து மகாபாரத யுத்தம் பண்ணி வைத்தானே அப்படின்னு சொல்ற. அதனால மகாபாரத யுத்தம் அப்படின்னா நமக்கு முக்கியமானது அதுல இந்த பகவத்கீதை. அந்த மாதிரியாக ஆகர்ஷே சர்வ சித்தம், எல்லாருடைய சித்தத்தையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் தன்னுடைய லீலைகள்னாலே. அதனாலே தான் வந்து பிரபதன சுலபனாக இருந்து கொண்டு நம் சரணாகிதியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சாதித்தார். இப்போ இந்த திருவாய்மொழியில என்ன சொல்ல போறார் அப்படின்னா, எம்பெருமான் நம் மனசை ஆகர்ஷம் பண்ணுகிறான் மாத்திரம் இல்லை, மற்ற விஷயங்களிலிருந்து நம் மனசை மாற்றுகிறான் அதுவும் இருக்கு. குடும்ப சிந்தைகள்லாம் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு எல்லாருக்குமே. ஒரு பக்கம் பார்த்தால் பகவத் விஷயத்திலே ஈடுபாடு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தால் குடும்ப சிந்தையை விட முடியல, புத்திர சிந்தை இருக்கு, அதுக்கப்புறம் ஆத்திர மற்றவர்கள் பெரியவர்கள் சின்னவர்கள் யார் யார் இருக்காளோ எல்லாரை பற்றியுமான கவலையுமே மனசுக்குள்ளே இருந்துருக்கு. எல்லாமே ஒழுங்காக நடக்கணுமே, குடும்பத்தில் அதிகமான கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நிறையா இருக்கு. அப்போ குடும்ப சிந்தையும் இருந்துருக்கு, பகவத் சிந்தையும் இருந்துருக்கு, இதையும் விட முடியல அதையும் விட முடியல. ஆழ்வார் திருவாய்மொழியை கேட்கும்போது போன திருவாய்மொழியில ஆழ்வார் சொன்ன மாதிரியாக குறவை ஆட்சியரோடு கோர்த்ததும் குண்டமொன்றேந்தியதும் அப்படின்னு போது எம்பெருமான்கிட்ட நமக்கு மனசு ஈடுபடுகிறது. அதுக்கு முன்னாடி திருவிண்ணகர் எம்பெருமானை பற்றி ஆச்சரியமாக நல்குறவும் செல்வமும் நரகமும் சோரகமாய் வெல்பகையும் நட்பும் விடவும் அமுதவுமாய் பல்வகையும் பழந்த பெருமான் இல்லை ஆழ்வானூர் செல்வம் மல்குபடி திருவிண்ணகர் கண்டேனே என்றதாக சொல்லும்போது அங்கேயும் நமக்கு பெருமாள் கிட்ட ஈடுபாடு இருக்கு. ஆனாலும் பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம இந்த சரீரத்தில் தானே இருக்கோம், நம்ம இந்த மனசோட கூட தானே இருக்கோம், நம்மை சுற்றி நம்மளுடைய பந்துக்கள் எல்லாரும் இருக்கார்கள். அப்போ இவர்களையும் நம்மால் விட முடியாமல் அப்படியே இருந்துருக்கு, ஒரு விதமாக காலம் போயிருக்கு. ஆனால் கருணாகதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, இவர்களெல்லாம் நமக்கு உபாயங்கள் இல்லை, இவர்களெல்லாம் நமக்கு புருஷார்த்தங்கள் இல்லை. நமக்கு புருஷார்த்தம் எம்பெருமான் தான், நமக்கு உபாயம் எம்பெருமான் தான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். தெத்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதா அப்படிங்கிற விபீஷன், நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், விபீஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டிருக்கோம், பரித்யக்தாமயா லங்கா, லங்கையை விட்டுட்டு வந்துட்டார். லங்கா நகரத்தை அவர் ஒரு ராஜவம்சத்தில் இருக்கக்கூடியவர், லங்கா நகரத்தையே விட்டுட்டார், பரித்யக்தானார் மொத்தமாக விட்டுட்டார், எருமை விடலை மொத்தமாக விட்டுட்டார். அது மாத்திரம் இல்லாமல் லங்கையில் தனக்கு இருக்கக்கூடிய வீடு உட்பட எல்லாத்தையும் விட்டுட்டார். மே லங்கையில் எனக்கு ஒரு ஆம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டார், நான் விட்டாச்சு, இனிமே லங்கைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மித்ரானிக்க தனானிக்க மித்திரங்கள் பந்துக்கள் தனங்கள் ஐஸ்வர்யங்கள் லங்கையில் எத்தனை சொத்து இருக்கும் வரும், அந்த சொத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துட்டார் கூரத்தாழ்வான் போலே. கூரத்தாழ்வான் மகா சொத்து இருக்கக்கூடிய ஜமீன்தார் போல இருந்தவர் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு ராமானுஜஸ்து சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். அந்த மாதிரியாக க்ஷணகாலத்திலே எல்லாத்தையும் உதறி தள்ளினார். அந்த மாதிரி விபீஷண ஆழ்வானும் க்ஷணகாலத்திலே எல்லாத்தையும் உதறி தள்ளினார் மொத்தத்தையும். அப்ப சொல்ற விபீஷணாழ்வான் சொல்ற, தெக்வா புத்திராம்ச தாராம்ச, புத்திரர்களை போய் யாராவது விடுவார்களா? புத்திர ரக்ஷணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா தர்மமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா புத்திரன் அப்படின்னாலே அத்தியந்த பிரிய விஷயம் ஆச்சே. புத்திரோ ஹிருதயம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது,
யாருமே புத்திரத்தை புத்திரனை விட துணிய மாட்டார்கள். தஸ்தாத் அஸ்தாத் லோகாதமும் லோகம் நாதிகாமயந்தே. சொர்க்கம் வேணுமான்னு கேட்டா கூட எல்லாரும் வேண்டாங்கிறாங்க. ஏன்னா இந்த லோகத்துல புத்திரன் இருக்கானே, சொர்க்கலோகத்துல புத்திரன் விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலப்பட்ட தசரத சக்கரவர்த்தி கூட அதான் சொல்றார், ஸ்ரீராமனை பிரிஞ்சு சொர்க்கத்துக்கே போயிட்டு வர, அங்க சொர்க்கத்துல கூட எனக்கு வாசம் பிடிக்கலப்பா, உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலங்கிற அந்த அளவு புத்திர பாசம் இருக்கு. ஆனா விபீஷணன் என்ன பண்ணிருக்காருன்னா, புத்திரர்களை விட்டுட்ட, தாராம்ச பத்னியை விட்டுட்ட. பத்னி மேல சிநேகத்துக்கு குறைவு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் எம்பெருமான் அப்படின்னு வரும்போது எதை பற்ற வேண்டுமோ அதை பற்ற வேண்டும், எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும். அதனால இப்ப ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கு. இப்போ மனைவிக்காக பார்த்தது லங்கையிலேயே, குடும்பத்துக்காக பார்த்தது லங்கையிலேயே இருந்துருந்தோம். ஆனால் அப்ப ராகுல் சரணாகதி அப்படிங்கிறது நடக்காது. அதனால புருஷார்த்தம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் அவனா. இங்க குடும்பத்துக்காக பார்த்துட்டு இருந்தா ராவணுக்கு ராவணனுக்கு சேவனம் பண்ணிட்டு குடும்பங்களை எல்லாம் ரட்சிச்சுட்டு இப்படி இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் பரமபுருஷார்த்தம் பகவத் சேவை தான், அதுக்கு உபாயமும் எம்பெருமான் தான் அப்படிங்கறத புரிஞ்சின்றவரான அப்படின்னாலே அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார். இப்ப எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டான்னா, எல்லாரையும் தன் பக்கம் ஆகர்ஷணம் பண்ணுகிறார். ஆகர்ஷே சர்வசித்தம் அப்படின்னு போன திருவாயுமொழியிலே சொன்ன மாதிரி இந்த திருவாயுமொழியிலே, பந்துப்யா ஸ்வான் முராரிர் விகடயதி, தன்னுடைய பந்துக்களில் இருக்கக்கூடிய ஆசை இருக்கார் இல்லையா, அந்த ஆசையை எம்பெருமான் விட செய்கிறார். எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு ஈடுபாடு வர 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 மெதுவா இதுல ஆசை குறையும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் காப்பாத்தாட்டா யார் காப்பாத்துவா அப்படின்னா, பெருமாள் இருக்காக இருக்கார். உண்மையில பகவான் கிட்ட ஆச்சரியமான ஈடுபாடும், பகவானுடைய ரக்ஷகத்துவத்திலே ஒரு அத்தியாவசியம், பகவான் கட்டாயம் காப்பாத்தனான் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தா நம்ம செய்ய வேண்டிய அதிகம் ஒண்ணும் கிடையாது. பெருமாள் பார்த்துக்கிறார். அப்படி ஒருத்தன் சரணாகதி பண்ணானா அவனுடைய குடும்பத்தை பெருமாள் கைவிட மாட்டான். ஒரு நாள் இவன் சரணாகதி பண்ணானே இவன் குடும்பத்தை நான் காப்பாத்தானு தான் பெருமாள் நினைப்பார். பிரகலாதன் இருக்கார். பிரகலாதனுக்கு பெருமாள் என்ன பண்ணார்? நம்ம பார்த்தோம், உன்னுடைய வம்சத்துல யாருமே கொல்ல மாட்டேங்கிற பிரகலாதன் சார், மகாபலி சக்கரவர்த்தியை கொல்ல மாட்டேன், பானாசுரனை கொல்ல மாட்டேன். பானாசுரனா கொல்லப்பட வேண்டியவன், யுத்தம் பண்றான், எதிர்க்க நிக்கிறான், யுத்தம் பண்றான், கையில அஸ்திரத்தை வச்சுட்டு கொன்னுறேன்னு நிக்கிறான். ஆனா பானாசுரனை கொல்லல. மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பெருமாள் யுத்தம் பண்ணி அப்படியே ராஜ்யத்தை திரும்பி எடுத்துக்கலாம், ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா யுத்தமே பண்ணல. என்ன கேட்டா, எல்லா பிரகலாதனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறான். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா, பகவான் கிட்ட போய் நாம் பொறுப்பை ஒப்படைச்சு பரநாசம் பண்ணி அவனே ரட்சகன் அப்படிங்கிற அத்தியாவசியத்தில் இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு உண்மையான க்ஷேமம் அப்படிங்கிறது அப்பதான் கிடைக்கும். நான் க்ஷேமத்தை கொடுக்குறேன் குடும்பத்துக்கு அப்படின்னு நாம் ஆரம்பிச்ச போது அது உண்மையான க்ஷேமமா இருக்குமா, உண்மையான ரட்சணமா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா பகவான் தானே ரக்ஷிதா, அவன் தான் ரக்ஷிதா. ரக்ஷதி யோகி கர்ப்பே, கர்ப்பத்துல அவன் தானே ரட்சித்தான். நாமள போய் ரட்சிச்சோம், கர்ப்பத்திற்கு குழந்தைக்கு ஆகாரம் யார் கொடுத்தா? நாமள கொடுத்தோம். கர்ப்பத்திற்கு குழந்தைக்கு மூச்சு காத்தியாக கொடுத்தா? நாமளா கொடுத்தோம். அதனால பகவான் கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட ஆகாரம் கொடுக்கக்கூடிய எந்திரமான் பின்னாடி கொடுக்காம இருப்பான், கட்டாயம் கொடுப்பான். அதனால பந்துக்களை பத்தி நாம் கவலைப்பட வேண்டாம், நாம் முதல்ல நம்ம பத்தி கவலைப்படணும். நாம் இந்த பந்துக்களோடையே இருந்து இங்கேயே காலத்தை கழிச்சுண்டு இந்த பந்துக்களுடைய க்ஷேமத்துக்காகவே நாம் வந்து எம்பெருமானை விட்டு பிரிந்து லௌகிகமான விஷயங்களில் ஈடுபட்டு ஐஸ்வர்யம் முதலான விஷயங்களை நாம் வளர்த்து கொண்டு இப்படியே காலம் தள்ளிட்டு இருந்தோம்னா என்னைக்கு சரணாகதி பண்றது? அதனால பகவான் நமக்காக இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, பகவான் தான் உபாயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, இந்த பந்துக்கள் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசை எல்லாம் நாம் மாற்றி வைத்துக் கொண்டு எம்பெருமான் கிட்டே ஈடுபடணும் அப்படிங்கிறது சரணாகதியில் இது ஒரு முக்கியமான விஷயம். இவர்கள் காப்பாற்றுவார்கள், எனக்கு வேண்டியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்கள்லாம் காப்பாற்றுவார்கள், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எம்பெருமான் தான் சர்வரட்சகன், அவன் காப்பாற்றுகிற மாதிரி யாராலையுமே ரட்சணம் பண்ண முடியாது. அது எம்பெருமான் என்ன பண்றாராம், அந்த பந்துக்கள்லேருந்து நாம் வெளியிலே வரக்கூடிய ஒரு பிரகாரத்தையும் எம்பெருமான் சங்கல்பிக்கிறார்.
பெருமாள் கிட்ட ரொம்ப ஆசையோடு ஈடுபட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து வரலாம், வெளியில் வரலாம். ஆழ்வார் சாதிக்கிறார், மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோல் கைவிட்டு. எம்பெருமான் கிட்ட மனசு ஈடுபட 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 கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்திலேருந்து வெளியில வந்துட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிற குடும்பத்தையே வெளியில குடும்பத்தை அப்படியே உதறி சொல்லிட்டு அவ என்ன ஆயிடும் எக்கடி கிட்ட போனா போகட்டும் அப்படின்னு வருதில்லை. இது அப்படி வந்தா அது தப்புன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. என்ன கேட்டால்னா ரட்சிக்க வேண்டியவர்களை நம்ம ரட்சிக்கணும். நமக்கு ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, புத்தர்களை ரட்சிக்கணும். அது மாதிரி குடும்பத்துல விருத்தௌச்ச மாதா பிதரும் சாத்வி பாரியா சுத சிசுஹு அப்படி அகாரிய சதம் கிருத்வா பர்த்தவியா மனுரப்ரவீது அப்படின்னு மனு சாஸ்திரம் இருக்கு, மனு சொன்ன சாஸ்திரம் இருக்கு. அம்மா அப்பாவை காப்பாத்தி ஆகணும் வயசான காலத்துல, சாத்வியா இருக்கக்கூடிய பாரியே காப்பாத்தி ஆகணும், குழந்தையை காப்பாத்தி ஆகணும். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டான்னா பகவான் காப்பாத்துறான், நான் விட போறது இல்லை. நான் விட்டுட்டேன்னா ரக்ஷணங்கிற விதத்திலே எம்பெருமான் காப்பாற்ற அப்படின்னாலே எனக்கு அதனுடைய பொறுப்பெல்லாம் கிடையாது. நான் இவர்களை காப்பாற்றுகிறேன் இதுலேயே இறங்கி கழிக்கிற என்னையும் நான் காப்பாற்றாமல் என்னையும் நான் இழந்து போய் நிற்கிறதும் நான் எம்பெருமானை போய் நான் ஆசைத்தேன். ஆனால் அப்போ எம்பெருமான் கட்டாயம் எல்லாரையுமே காப்பாற்றுவான், அதனோட சந்தேகமே கிடையாது, கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதனால இன்னொன்று விஷயம் என்னன்னு கேட்டா, இவர்கள் எல்லாருமே பாகவதர்களா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா எல்லாருமே பாகவதர்கள், மனைவியானவர் பரம பாகவதரா இருக்கார், புருஷனும் பாகவதரா இருக்கார், குழந்தையும் சோத்திர பாடங்கள்லாம் சொல்லிட்டு திருமணம்லாம் எடுத்துட்டு அதுவும் பாகவதனா இருக்கு அப்படின்னா அப்புறம் ஏன் விடணும்? எல்லாருமே சேர்ந்து பகவத் தர்மம் தானே பண்ண போறோம். பகவத் தர்மத்துக்கு நேர் எதுனால தர்மமா இருந்தா தானே பிரச்சனை, அதுவும் ஒரு விஷயம் இல்லை. இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க, பகவத் அனுபவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பந்துக்கள் அவர்களை எல்லாம் விட்டு நம்மை பிரிக்கக்கூடியவனும் எம்பெருமான் தான். தன்கிட்ட ஈடுபாடை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் போனத்துக்காக இல்லை சொன்னார். இதர விஷயங்கள்ல ஈடுபாடை குறைக்கக்கூடியவனும் எம்பெருமான் தான் அப்படிங்கிறத இந்த திருவாய்மொழியில் சொல்லுகிறாராம். தோளில்மா மணிமாடமூங்கு தொலைவில்லி மங்களம் தொழும் இவனை நீர் இனி அன்னவேர் உமக்கு ஆசை இல்லை விடுவினோம் அப்படின்னு அந்யாபிரதேசத்திலே சொல்லுகிறார். இப்பொழுது இதுக்கு பிள்ளான் சாதிக்கக்கூடிய அவதாரிகையை பார்த்தோமானால் திருவிண்ணகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆழ்வார் அனுபவித்தார். இந்த மாதிரி பல திவ்ய தேசங்களில் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விபவாவதாரத்தில் பார்த்தோம்னா ஆச்சரியமாக கிருஷ்ணாவதார அனுபவங்கள்லாம், கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய அவதாரங்கள், திவ்ய சேஷ்டிதங்கள், சௌந்தர்யாதி சர்வ கல்யாண குணங்களையும் அனுபந்தித்த அனுசந்தித்த பிரீத்தியையும் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தோன்னா ஆழ்வார்க்கு இப்போ சந்தோஷம், நிறைய சந்தோஷம், நல்ல பிரீத்தி இருக்கணும். என்ன கிருஷ்ணாவதார அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படிதானே அவர் சொன்னார். எனக்கு யார் நிகர்னு கேட்டிருக்கார், இந்த 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 நிலத்திலே எனக்கு யார் நிகர் இருக்கா, சீவை குண்டத்தில் இருக்கிறவர்கள் தான் எனக்கு சமமாக ஆக முடியுமா அப்படின்னா கேட்டிருக்காரு. அந்த அளவு பிரீத்தி ஆழ்வார்க்கு இப்போ போன திருவாய் மொழியில. அதுக்கு முன் திருவாய் மொழியிலே திருவிண்ணகர எம்பெருமானை அனுபவித்த பிரீத்தி தேகம் பார்த்தானா அளவில்லாத ஒரு பிரீத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன கேட்டானா, அவனோட பாக்கிய சம்சேஷம் பெறாமையாலே வந்த இரவஜிக வியசனத்தையும் பக்கமாக ஒரு கஷ்டம். ஏன்னா எம்பெருமானுடைய பாக்கிய சம்சேஷம் வரலையும் முதல்ல இருந்தே இன்னொரு விஷயம் சொல்லிட்டே வர, ஆழ்வாருக்கு ஆந்தர சம்சேஷம் அப்படிங்கிறது இருக்கு, மனசுனாலே எம்பெருமானோட தான் சேர்ந்திருக்க அழுவா, ஆனால் வெளியில இல்லையே, இந்த பூலோகத்துலான்னு இருக்கார், இந்த சம்சாரத்துலான்னு இருக்கார். அழுவார் அவதாரமானாலும் சம்சாரத்தில் இருக்கிறதாக அபிநயம் வந்தா. அப்ப அப்படி இருக்கும்போது எம்பெருமானுடைய சகல விதமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது இந்த சம்சாரத்திலே கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆந்தர சம்சேஷம்னா மனசுனாலே எம்பெருமானையே நினைச்சிட்டு இருந்தா கூட சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித்த சர்வவித கைங்கரியம் பண்ணி எம்பெருமானோடு சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது சீவியுண்டெல்லாம் அது இங்கே கிடைக்க. அதனால பார்த்தானா அந்த ஒரு துக்கம் இருக்கான் ஆழ்வாருக்கு. உள்ளுக்குள்ளதானே எம்பெருமான் இப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறான், வெளியிலே என்னுடைய கைங்கரியங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூட மாதிரி ஆச்சரியமாக எம்பெருமான் சேவை சாதிக்கணே அப்படின்னு ஒரு கஷ்டம் ஒன்று ஆழ்வாருக்கு இருக்கு.
இந்த ரெண்டும் மாறி மாறி வந்துடும். ஆழ்வார் கஷ்டப்பட்டு பேசுறார் அப்படின்னா பாக்கிய சம்சேஷம் இல்லாதபடினாலும் கஷ்டப்பட்டு பேசுறார். ஆழ்வார் பிரீதியோடு அது சரி இருக்கார் அப்படின்னா ஆந்தர சம்சேஷம் உள்ளுக்குள்ளே எந்திரமான அப்படி ஒரு சேவையெல்லாம் கொடுக்குற அப்படின்னாலே அந்த பிரீத்தினாலே அது நிரவதிக பிரீத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல முடியாத அளவு பிரீத்தி இருக்கிற அப்படின்னாலே அதனாலே பேசுறார் அப்படின்னா திருவாய்மொழி பூர்த்தியாகவே வரும். இந்த திருவாய்மொழியில என்ன அப்படின்னு கேட்டா இது ரெண்டையும் பேசலாம். தொலைவெளி மங்களம் திவ்யதேசத்தில் இந்த பிரீத்தியும் பேசுறார், அந்த வியசனத்தையும் துக்கத்தையும் பேசுகிறார். இப்படி எம்பெருமான் திருவிநகர் தொடக்கமாக உள்ள திருநகரிகளிலே எழுந்திருளி இருந்த இருப்பையும் அவனுடைய திவ்ய அவதாரங்களையும் திவ்ய தேஷ்டிரங்களையும் சௌந்தர்யாதி சர்வ கல்யாண குணங்களையும் அனுசந்தித்த பிரீதியையும், ஒரு பக்கம் பிரீத்தி அவனோடே பாக்கிய சந்தேஷம் பெறாமையாலே வந்த நிரவதிக வியசனத்தையும் ஒரு பக்கம் துக்கம், இந்த ரெண்டையும் அந்யாபதேசத்தாலே அருளி செய்கிறார் என்கிறதையும் பேசுகிறார். அதுவாரிய சந்தோஷம் நமக்கு சந்தோஷமே இருக்கும். எம்பெருமானை சேவிக்கும் போதே நல்ல ஆச்சரியமான வைபவம், உற்சவ வைபவத்தை எம்பெருமானை சேவித்தால் ஒரு பக்கம் பிரீத்தியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா உற்சவம் முடிஞ்சுட்டேன் இருக்கும், இப்படியே இருந்தா நன்னாந்து இருக்குமே அப்படின்னு தோணும், இனிமே அடுத்த வருஷம் தானே அப்படின்னு தோணும். அது பூர்த்தியாக நமக்கு கிடைக்காத அப்படின்னாலே வரக்கூடியது இருக்கும், இல்லை இந்த உற்சவத்திலேயே நம்மளால பூர்த்தியாக பங்கெடுக்க முடியலையே அப்படின்னு தோணும். பத்து நாள் உற்சவத்துல நாலு நாள் அஞ்சு நாள் வெளியில போக வேண்டி வந்தா அவன் நிலைமையெல்லாம் பார்த்தா தெரியும், ரொம்ப மனசே இல்லாமல் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பிரீத்தி ஏதோ பெருமாள் அனுகிரகத்துல இதையானா சேவிச்சோமே அப்படின்னு, இன்னொரு பக்கம் பார்த்தா பூர்த்தியா கிடைக்கலையே அப்படின்னு ஒரு கஷ்டம், இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய நிலையிலே ஆழ்வார் அருள் செய்கிற பாசுரங்கள் இப்பொழுது தொலைவெளி மங்கலம் பாசுரங்கள். அது அந்யாபதேசத்தாலே அருள் செய்கிறார் அப்படின்னா நாயிகா பாவத்தினாலே பேசுகிறார். இப்போ ஒரு பெண் பிள்ளை அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அளவு கடந்த பிரீத்தியையும் அளவு கடந்த வியசனத்தையும் நாயிகா பாவத்துல அழகா சொல்ல முடியும். அந்த ரீதியில இப்போ ஒரு பிராட்டி ஒருத்தி, அவள் ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கிறார், ஒரு பெண் பிள்ளை ஒருத்தி திரு தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய தேவதேவ வீரான் எம்பெருமான் இருக்கிறான், அவனை சேவிக்கணும் என்பதாக தற்பராக இருக்கக்கூடியவள், பகவத் பிரவணையாக அவன்கிட்ட ஈடுபாடோடு இருக்கக்கூடியவள். ஒரு சமயம் இந்த பெண்ணை தொலைவில் மங்கலத்துக்கு கூட்டுக்கொண்டு போக வேண்டும் என்பதாக இவருடைய தாயார் அவர்கள்லாம் ஆசைப்பட, அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் இவருடைய நிலைமையே வேற, இவர் தொலைவில்லி மங்கலம் கூட்டுக்கொண்டு போனால் அப்புறம் இவளை தொலைத்து விட வேண்டும், ஏனென்றால் அந்த எம்பெருமான் இவர் ஈடுபட ஆரம்பித்தாள்னா பிறகு அவளை நாம் மீட்டு எடுக்க முடியாது, அந்த ஈடுபாட்டினாலே நம்ம எல்லாம் மறந்து விடுவார் அவர், அதனால் தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக வேண்டாம் என்பதாக சில வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய திருத்தாயார் முதலானவர்கள்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், என்ன இப்போ வந்துருக்கிறது, எல்லாரும் தான் தொலைவில்லி மங்கலம் போய் சேவிக்கலையா, எல்லாரும் தான் திரும்பி வரலையா, இதனால போய் என்ன வந்துட போகுது என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி கூட்டு கொண்டு போய் வந்த உடனே அந்த கணத்திலிருந்து ஆரம்பித்து அரவிந்த லோச்சனா அப்படின்னும் தேவதேவ வீராணி அப்படின்னும் இப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தையும் சொல்லிக் கொண்டும் இவள் அரற்றிக்கொண்டு இருக்கிறாள். அப்போ இவளுடைய அந்த தசை அந்த நிலை இருக்கு இல்லையா, அதை பார்த்து அவளுடைய தாயார்கள் எல்லாம் இவளை எப்படியாவது மாற்ற வேண்டுமே, இவளுக்கு தொலைவில் மங்கலம் எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊற்றம் ஒரு ஈடுபாடு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கேன், இதை எப்படியாவது மாற்ற வேணும், இவளை நிவர்த்திக்க வேணும் என்பதாக அவளுடைய தோழியை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த தோழியானவள் சொல்லுகிறாள், முன்னேயே இவளை தொலைவில்லி மங்கலத்திலே நீங்கள் கொண்டு போனீர்கள் இல்லையா திரு தொலைவில் மங்கலத்திலே, அப்பொழுதே இவளை இழந்து விட்டீர்கள், இப்போ இவளுடைய நிலைமையை பார்த்தால் இனி இவளை மீட்கப் பெறுவது கடினம், ஆகையால் இவளை இழந்தீர்கள் என்பதாக சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். அது எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் அப்படின்னா, இவள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை, இவளுடைய கண்ணிலே வரக்கூடிய ஜலம், இவள் வாயிலே ஓராமல் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமம்,
இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிகிறது இவள் தன்னையே இழந்து விட்டாள் அந்த பெருமானுக்கு. இனி இவளை மீட்கவே முடியாது, உங்கள் ஆசையெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக அந்த தாயாரிடம் தோழிகள் சொல்லுகிறார். தோழி சொல்லுகிறார் இப்படி இருக்கக்கூடிய பாசுரம் 10 பாசுரம் இந்த தாயாரிடம் தோழி சொல்லக்கூடிய பாசுரமாக இருக்கு. நாயகியினுடைய தோழியானவள் சொல்லுகிறார். நாயகியானவள் தான் திருத்தொலைவில் மங்கலத்திலே எம்பெருமானை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவள். ஒரு பெண் பிள்ளை திருத்துளை வெள்ளிமங்கலத்தில் எம்பெருமானை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெறாமையாலே அத்தியந்தம் அவகன்னையாய் அவனுடைய சௌந்தர்யாதி குணங்களையும் திவ்ய சின்னங்களையும் திவ்ய தேஷ்டிதங்களையும் திருத்தொலை வெள்ளிமங்கலத்தையும் சொல்லி அலற்றுகிற படியை கண்டு தொலைவெள்ளிமங்கலத்தில் ஓடிடணும். திருத்தொலைவெள்ளிமங்கலம் நான் தான் தொலைவெள்ளிமங்கலம் சொல்றேன், பிள்ளை அழகா சாதிக்கிறார். திருத்தொலைவெள்ளிமங்கலம் அப்படிங்கிற இதுதானே திவ்ய தேசத்தை சொல்லும். திருத்தொலைவெள்ளிமங்கலத்திலே போய் எம்பெருமானுடன் சேர்ந்து பாஹ்ய சம்சேஷத்தோடு கூட ஆந்தர சம்சேஷத்தோடு கூட சகல விதமாகவும் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது கிடைக்காதபடினாலே ரொம்ப ரொம்ப துக்கத்தினாலே கண்ணே ஜலம் கொட்ட 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 வாயினாலே அவன் திருநாமத்தையும் சொல்லிக்கொண்டு அவனுடைய சௌந்தர்யாதி குணங்களை சொல்லிக்கொண்டு அவனுடைய திவ்ய சின்னங்களையும் திவ்ய சங்கம் சக்கரம் முதலான சின்னங்கள் அடையாளங்கள் எப்படி இருப்பான் தெரியுமா என் பெருமான் அப்படின்னு அதையெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அலற்றி கொண்டு இருக்கக்கூடியவள். வேற ஆகாரம் கிடையாது, வேற தூக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்படிலாம் இருப்பதை பார்த்து இவருடைய தாயாரும் திருத்தாயாரும் பந்துக்களும் பெருந்தாயார் இல்லை திருத்தாயார். ஏன்னா இப்படிப்பட்ட நாயகியை பெற்றவள் எப்படி இருக்கணும், அவள் தேவகி யசோதை மாதிரி இருக்கணும். அவள் அப்படிப்பட்ட திருத்தாயாரும் அவளுடைய பந்துக்களும் இவளை எப்படியாவது மாற்ற வேண்டும். ஏன்னு கேட்டா இவளை இழிக்கிறோம் என்னும் பயத்தாலே இவளுக்கு அவன் பக்கல் உள்ள அபினிவேசத்தை நிவர்த்திப்பிக்க வேண்டும். இவளை இழந்து விட்டோமே நாம், கடைசியில் நம்ம பெண்ணுன்னே சொல்லிக்க முடியாதே இல்லையே. இவளை இப்படியாக இவளை இழந்து விட்டோம்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, இவள் நம்முடைய பெண்ணுன்னு சொல்ல முடியாது இல்லை. நாம இவனே இவளை வச்சுட்டு ஒரு பெண்ணும் தாயுமாக எப்படியாக லோகத்திலே நல்ல விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பார்களோ அதெல்லாம் விட்டு போச்சு. ஒண்ணுமே கிடையாது, அம்மா கிட்ட பேசுறதே கிடையாது. எம்பெருமா திருநாமத்தை சொல்றதுக்கு வேற அம்மா கிட்ட போய் ஒரு பெண்ணும் தாயுமாக நீ சாட்சியா நீ சௌக்கியமா நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்க இந்த பேச்செல்லாம் இருக்க முடியும், இதெல்லாம் மொத்தம் விட்டு போச்சு, ஒண்ணுமே கிடையாது. அதனால அவள் கைவிட்டு போனவள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இவளை இழக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா அவளுக்கு, இன்னும் பூர்ணமாக இழக்கல் இதன் பயத்தினாலே அவளுடைய தோழிகிட்ட போய் சொல்றா அந்த திருத்தாயார்லாம், இவளுக்கு அவன் பக்கம் உள்ள அபினிவேசத்தை நிவர்த்திப்பிக்க வேணும். எம்பெருமான் கிட்ட இவளுக்கு அபினிவேசம் இருக்கு, அத்தனை ஒரு ஊற்றம் இருக்கு, அது எப்படியா மாத்தணும் அப்படின்னு சொல்ற உடனே அவ என்ன சொல்றாளா, இவளும் அவர்களை நோக்கி நிரவத்திய நிரதிசய விஷ இவள் வந்து அவர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த திருவாயுமொழி பூத்தியா. இது வரைக்கும் அவதான் இருக்கு, இனிமே வந்து திருவாயுமொழி விஷயம் முதல் பாட்டில என்ன ஆரம்பிச்சு என்னவோ அதெல்லாம் மொத்தம் வரப்போகுது. அது அழகாக சொல்ற ஒரு பெண் பிள்ளைன்னு விட ஆரம்பிச்சு சொல்லும்போது சாக்ஷா சுவாமி சொல்றார், பூர்வம் தாண்டிலே இவரை பகவத் சன்னிதியிலே கொண்டு போய்விட்ட இவருடைய பந்துக்கள் கண்டு இவரை இழக்கிறோம் என்னும் பயத்தாலே. இந்த ஒரு விஷயம் பின்னாடி வரப்போறது பாட்டு, அதாவது இந்த நாளைக்கு முன்னாடி அவர்களே தான் திருத்தொழிலில் இவங்களுக்கு அழைத்துக் கொண்டு போய் எம்பெருமானை சேவை பண்ணி வைத்தவர்கள். அப்பொழுதே இந்த தோழிமார்கள்லாம் எச்சரிக்கை வார்த்தை சொன்னார், திருத்தொழிலில் மங்கலத்தை இவள் சேவித்தாளானால் அதுக்கப்புறம் இவள் நம்மளை லட்சியம் பண்ண மாட்டாள், எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருப்பான்னு சொன்னான். ஆனா அவர்கள் கேட்காமல் போனார்களாம். அதுதான் இந்த பாசனங்கள்ல பின்னாடி சொல்ல போறா, எப்படி சொன்னார்கள் அப்படின்னா, இவருடைய அதிமாத்திர பிராவண்யத்தை நிவர்த்திப்பிக்க பார்த்த இவருடைய பிரகிருதி அறிந்த சுகிருத் பூதரானவர், இவருடைய சுபாவம் நன்னா தெரிஞ்சிருந்தபடினால்தான் அவர்கள்லாம் அப்படி சொன்னார்கள், திருத்தொல்லிய வளங்களை கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்படியாக இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, திருத்தொழில் மங்கலத்தை இந்த பெண்ணை சேவை பண்ணி வைக்க கடைசியிலே அந்த பின்னானவர் தன்னுடைய தாயாரையும் மறந்து தன்னுடைய தோழிகளையும் மறந்து தன்னுடைய பந்துக்களையும் மறந்து எம்பெருமான் ஒருவனே கத்தின்னு அவனுடைய திருநாமத்தையே சொல்லிக்கொண்டு அவனுடைய திரு அடையாளத்தையே சொல்லிக்கொண்டு அவனுடைய சௌந்தரியத்தையே சொல்லிக்கொண்டு
அவனுடைய திவ்யதேசமான திருத்தொலைவெள்ளி மங்கலத்தையே சொல்லிக் கொண்டு இருக்கிறபடினாலே எம்பெருமான் இப்ப என்ன பண்ணியிருக்கான் இவளை அப்படின்னு கேட்டான். ஆசிரிதரை எம்பெருமான் ஸ்வவிஷய பிராவண்யத்தாலே பந்துக்களை விடும்படி வல்லவிக்கும். இவன் கிட்ட இருக்கிற ஈடுபாடை அதிகமாக்கி பந்துக்கள் எல்லாம் இரண்டாம் பட்சமாக ஆக்கும்படி எம்பெருமான் பண்ணி விடுவான் அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு அழகான குணம். இது சரணாகதிக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடை போக்கி எம்பெருமானம் ஈடுபாடை கொள்ள வேண்டும் அப்படின்றது. அதனால அந்த ரீதியிலே எம்பெருமான் வந்து அந்த நிலைமையும் கொடுப்பான் என்பதாக இங்கே தெரிகிறது. இத்திருவாய்மொழிக்கு வியங்கியார்த்தம் என்று சூச்சிதம் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். இப்போது முதல் பாக்குறோம். தோழில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்களம் தொழுமிவளை நீரி நீ அன்னை நீர் உமக்கு ஆசை இல்லை விடுவினோ தவளவன் சங்கு சக்கரம் என்றும் தாமரை தடங்க நின்றும் ஊழையொன் மலர் கண்கள் நீர் மல்க நின்று நின்று குமுருமே. அன்னை நீர் அப்படின்னு கூப்பிடுகிறார்கள். அன்னை நீர் இவள் எப்பொழுதுமே தொலைவெள்ளி மங்களத்தை தொழுது கொண்டே இருக்கிறார்கள். நல்ல மாட மாளிகைகள் ஒரு தோஷமும் இல்லாத ரத்தனங்கள் எல்லாம் சேர்ந்து உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த தொலைவெள்ளி மங்களம் உயர்ந்து இருக்கக்கூடிய மாடங்கள் அந்த மாடங்கள் சூழ்ந்த தொலைவெள்ளி மங்களத்தை அந்த நகரத்தையே தொழுவதை தன்னுடைய சுபாவமாக கொண்டிருக்கிறாள் இந்த பெண். ஆனால் இவளை அன்னவிய தாய்மார்களே நீங்கள் இவளை விட வேண்டும், விடுங்கள். இவளை பற்றிய உங்கள் எண்ணத்தை விடுங்கள். இவள் இனி உங்களுக்கு சொன்ன பேச்சை கேட்கும்படியான பெண்ணாக இருப்பாள் என்பதையெல்லாம் மறந்து விடுங்கள். மாறாக இவளுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதா தொலைவில்லி மங்களம் அனுபவம், அதற்கு அனுகூலமாக நீங்கள் இருக்க பாருங்கள் என்று அர்த்தம். ஏன் அப்படின்னா இனிமேல் இவள் விஷயத்திலே நீங்கள் எந்த ஆசை பண்ணியும் இனி பலன் எதுவும் இல்லை, ஆசைப்பட அவகாசம் இல்லை. எப்படி தெரிந்தது என்றால் இவளுடைய நிலையை பாருங்கள். தவள ஒன் சங்கு, அதாவது வெளுத்ததான ஆச்சரியமான சங்கு சக்கரமுடைய எம்பெருமான் என்று சொல்ல ஆரம்பித்து ஆனால் பூர்ணமாக சொல்ல முடியாமல் தவள ஒன் சங்கு சக்கரம் என்று சொல்லுகிறார். அதற்கப்புறம் மூர்ச்சை நின்று அதுக்கப்புறம் சற்று நேரம் கழித்து தாமரை தடங்கனுடைய எம்பெருமான், தாமரை போலே விசாலமான கண்களுடைய எம்பெருமான் என்று சொல்ல ஆரம்பித்து அதுவும் சொல்ல முடியாமல் தாமரை தடங்கன் அப்படின்னு மாத்திரம் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் பாதி பாதியாக சொல்லி முழுவதும் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்ணானவள் தன்னுடைய கோழை மலர் போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான கண்களிலிருந்து நீர் கொட்டி கொண்டே இருக்க நின்று நின்று குமுறிக்கொண்டே இருக்கிறார், உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். தொலைவில்லி மங்களம் எம்பெருமானுடைய சங்கு சக்கரம்னு ஆரம்பித்தால் அதுக்கப்புறம் பூர்ணமாக சொல்ல முடியாதபடி உடம்பு மொத்தமும் அசையுமா, வாய் விட்டு அரற்றவும் முடியாது, உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. தோளில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்களம் தொழுமிவளை. தொலைவில்லி மங்கலம் எப்படிப்பட்ட திவ்ய தேசம், முதல்ல ஆரம்பத்திலே அழகா அந்த திவ்ய தேசத்தை பாட ஆரம்பிச்சுட்டா இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மாமணி மாடங்களாம் மொத்தமும் பெரிய மணி மாடங்கள். ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமானுடைய விபூதி அப்படின்னு காண்பிக்கும்படியா இருக்கான். அதுவும் தோளில் மாமணி மாடம் உங்க துவள் இல்லாதது, துவள்னா தோஷம் இல்லாதது. பொதுவாக ரத்தம்னாலே ரொம்ப வசதி, அந்த ரத்தனத்திலையும் துளியும் தோஷம் இல்லாத உயர்ந்த ரத்தனமாக இருக்கான். அப்படிப்பட்ட பலவிதமான ரத்தனங்கள், ரத்தனம்னாலே நவரத்தனம் உண்டு இல்லையோ, அந்த மாதிரி முத்து முதலானதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட மாட மாளிகைகள் எல்லாம் கூட இருக்கக்கூடியது, அதுவும் மானா வளர்ந்து இருக்கான். அந்த தொலைவெள்ளி மங்கலத்தினுடைய நிழல்ல தான் மற்ற ஊர்லாம் இருக்கு என்று சொல்லும்படியாக அந்த அளவு வளர்ந்து இருக்கக்கூடிய மாட மாளிகைகள்லாம் இருக்கான். நிரவத்திய நிரதிசய விவித மணிவர நிகர விரச்சித சௌதோபேதமான திரு தொலைவில்லி மங்கலத்தை அப்படிங்கிற தொலைவில்லி மங்கலத்துக்கு இத்தனை விசேஷம்.
நிரவத்திய தோஷம் இல்லாதது, நிரதிசைய ரொம்ப ஆச்சரியமானது, விவிதம் அணிவர நிகர பலவிதமான மணிகள், தோளின் மா மணி தான் சொல்லியிருக்காரு. மணினா எந்த மணியும் சொல்லணும் இல்லையோ, அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சுவாமி தேசியன் பாதுகா சாஸ்திரத்துல இந்த ரத்ன பத்தினா பல விதமான ரத்தங்களை பத்தி சொல்லியிருக்க. அதுல வந்து புஷ்பராக பத்ததி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது புஷ்பராக கல்லு பத்தி பத்தி இருக்கு. இந்திரநீல பத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது இந்திரநீல கல்லு பத்தி இருக்கு. மரகதம்னு ஒண்ணு இருக்கு, அது மரகத கல்ல பத்தி இருக்கு. இப்படியே ஒண்ணுன்னா சொன்னார். பகுரத்ன பத்தின்னு ஒண்ணு சாதிக்க நிறைய அர்த்தங்கள்லாம் சேர்ந்துருக்கு. ரத்த சாமானியம் எல்லா ரத்தனமும் சேர்ந்திருக்கு என்பதாகலாம் சாதிக்கிறார். அந்த மாதிரி பலவிதமான மணிகள் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனுடைய ரத்னாங்கில சேவிச்சா தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக பல விதமான ரத்தனங்கள் செய்கிறாங்க. சிவப்பா இருக்கும், கருப்பா இருக்கும், பச்சையா இருக்கும், நீளமா இருக்கும், இன்னும் என்னென்ன மாதிரி ரத்தம் உண்டோ பல விதமான ரத்தங்கள் சேர்த்து ரத்னாங்கில பெருமாள் வைகுண்ட ஏகாதசிக்கு சேவை சாதிப்பார். அந்த மாதிரியாக தொலைவெளி மங்கலத்துல பல விதமா பார்க்கலாம். எம்பெருமானுடைய திவ்ய தேசம் அப்படிங்கிறபடினாலே இந்த பெண்ணாணுவல் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டாங்கன்னா, தொலைவெளி மங்கலம் போன உடனே பெருமாள் சேவிக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தையுமே பார்க்கிறாராம். எல்லாமே எத்தனை பெருசா இருக்கு, எல்லாமே எத்தனை ஆச்சரியமா இருக்கு, எல்லாமே எத்தனை ரத்னங்களோடு இருக்கு அப்படின்னு அதை எல்லாமே பார்த்து பார்த்து மோகித்து போகிறான். எம்பெருமானுடைய வைபவம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதையும் ஈடுபாடு வரத்தானே வரும். பொதுவாக அதற்கு பிடித்தவர் ஒருவர் அவரை சேர்ந்தது அப்படின்னா அப்ப அதுலயும் ஒரு ஈடுபாடு வர முடியும். அந்த மாதிரி இவள் தொலைவெள்ளி மங்கலத்தை தொழுமி வளைங்கிறார். தொலைவெள்ளி மங்கலம் தொழும் இவளை, ஒரு தொலைவெள்ளி மங்கலங்கிற திவ்ய நகரத்தையே தொழக்கூடியவள் அப்படின்னா, பிரபஞ்சே தம் கிரிம் புராயகாங்கிற மாதிரி திருவேங்கடமுடியான் இருக்கக்கூடிய மலை இருக்கும் இல்லையோ, அந்த மலையே நமக்கு சேவியம். என்ன கேட்டா, எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் திருமலை, அது வேதத்திலே சொல்லப்பட்ட மலை, அதெல்லாம் இருக்கட்டும். திருவேங்கடமுடியான் கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி இருக்கும், அந்த பிரீத்தினால அந்த மலையே நமக்கு பெருமாளை சேவை சாதிக்கிறார். அது வாஸ்தவம்னா கூட அந்த அளவு பிரீதி, அதனால மலையிலே கீழ் வந்து சேவிக்கிறார். தாம் தேசியம் சாதிக்கிறார். இந்த மலை தான் என்ன கேட்டா, எம்பெருமானுடைய தயை தான் இது அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி ரீதியில அது பரம போக்கியமா இருக்கு. ஏன்னு கேட்டா, எம்பெருமானுடைய தயைங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டானா, அது வந்து சர்க்கரை பிரவாகம் மாதிரி இருக்குமா, அந்த பிரவாகம் அதான் கரும்பு சாறு போல இருக்குமா, அந்த கரும்பு சாறு கொட்டி வச்சா கல்கண்டு மாதிரி அனுமூலியம், அதுதான் மலை அப்படிங்கிற. இப்ப எம்பெருமான் போக்கியமானால் அப்ப எம்பெருமானுடைய மலையும் பரம போக்கியமா இருக்கும், எம்பெருமானுடைய கோயிலும் பரம போக்கியமா இருக்கும், எம்பெருமானுடைய விபூதிகளும் பரம போக்கியமா இருக்கும். இதுதான் உபரிடத்துலன்னு சொல்றது. இப்படி இடத்துல ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு எம்பெருமான் போயிட்டான், எம்பி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு முக்தன் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து அப்ப அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க கேட்டா, காமாண்ணி காமரூப்பியனு சஞ்சரன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவன் அழகாக மறுபடியும் கேடு வருவான். இப்ப வருது எதுக்காக அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுடைய ஒரு விபூதியாக இந்த லோகத்தை பார்க்கறான். இதே சம்சாரம், அதாவது என்ன கேட்டாலும் இந்த பூலோகத்தையே அவன் வந்து முக்தனா இருக்கிறான். மோட்சத்துக்கு போனவன் பூலோகத்தை மறுபடியும் பார்க்கும்போது அவனுடைய பார்வையே வேற. முதல்ல பார்க்கும்போது இந்த சம்சாரத்தை விடணும் விடணுங்கிறான். இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாம், ஸ்ரீவைகுண்ட லோகம் குரு, இந்த பிராகிருதமான லோகங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். ஸ்ரீவைகுண்ட லோகம் போனப்புறம் என்னன்னு கேட்டா, இந்த பிராகிருத லோகத்துக்கு வரணுங்கிறான். அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப வந்து நமக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்கு, அதனால வேண்டாம் வேண்டாம்னு ஸ்ரீவைகுண்ட லோகம் போயாச்சுன்னா என்ன கேட்டா, கர்மங்கிறதே கிடையாதா? அப்ப எம்பெருமானுடைய விபூதி தானே எல்லாம், அதனால எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு அனுபவிக்கிறது தானே, அப்போ ஆனந்தமாக தெரியுமா. துவலில் தோஷம் எதுவும் கிடையாது. அதாவது என்ன கேட்டா, அழகா வியாக்கியானங்களில் ஒரு விஷயம் சாதிச்சிருக்கிறார்கள், இந்த தோஷம் இருக்கா அந்த தோஷம் இருக்கான்னு எடுத்து கழிக்க வேண்டாம், தோஷமே கிடையாது அவ்வளவுதான். தூமணி மாடத்துன்னு ஆண்டாள் பாட்டுலையும் இந்த விஷயத்தை சொல்லிட்டார். துவளில்மா மணிமாடம் ஓங்கு, ஓங்கி இருக்கக்கூடிய மாடங்கள் உடைய தொலைவில்லி மங்கலம் தொழும் இவளை, தொலைவில்லி மங்கலம்ங்கிற திவ்ய தேசத்தையே தொழக்கூடியவள். தொழும் அப்படின்னா அதை தொழுவதை, அதை தொழுவதையே சொரூப நிரூபமாக கொண்டவள், தொழுகையே சுவாவமாயிருக்கிற இவள் அப்படின்னு பிள்ளாங்க சாதிக்க. அதாவது அவரவருக்கு அவர்களுடைய அடையாளம் தானே சொல்லணும். இவளுக்கு அடையாளம் என்ன, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் சொல்லுவார்கள். அப்போ இவர் ஒருத்தருக்கு இவருக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டானா, அது எப்பவுமே ஓடிண்டே இருப்பாரு ஒருத்தர், அப்ப எப்பவுமே பாடிண்டே இருப்பாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம.
அந்த மாதிரி பார்த்தோம்னா இவளுக்கு என்ன கேட்டா எப்பவுமே திருத்தொலைவெளி மங்கலம் தொழுது கொண்டே இருக்கக்கூடியவள், இப்படியே கை கூப்பிட்டே இருக்கலாம் எப்ப நினைச்சேன்னா அந்த பக்கத்தை பார்த்து பின்னாடி வரப்போகுது. நோக்குமேல் அத்திசையில்லால் மறு நோக்கிலள், தொலைவெளி மங்கலத்தை தவிர வேற பக்கம் பார்க்க மாட்டாளா, அந்த மாதிரி அதுவே நிரூபகமாக கொண்டவர். நீர் இனி அன்னமீர், அன்னமீர் தாய்மார்களே, நீங்கள் தாய்மார்கள் இல்லையோ, அப்போ தாய்மார்கள்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவளுக்கு கேட்டதை தானே செய்யணும். நீங்கள்லாம் தாய்மார்கள் பகவத் விஷயத்திலே அவகாகிக்கை என்று ஒன்றில்லையோ, கேவலம் சரீரத்தை உண்டாக்கினாரே அனுவர்த்திக்கையோ புருஷார்த்தமோ என்று சம்போதனத்துக்கு கருத்து. தாயாக இருக்கக்கூடியவள்லாம் என்ன பண்ணணும் கேட்டா பெண்ணுக்கு எது நல்லது கேவங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையோ, அப்போ இவர் பகவத் விஷயத்துல ஈடுபட்டிருக்காருன்னா இதுக்கு அனுகூலமாக நீங்கள் இருக்க வேண்டும். நீர் இனி அன்ன மீர், இனினா இனிமே உமக்கு ஆசை இல்லை விடுமினோ, இனிமே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அதனால இவளை விட்டு விடுங்கள் அப்படிங்கிற ஏன்னு கேட்டான்னா முன்னாடி வந்து நீங்க எங்க கிட்ட வந்து கேட்டிருந்தீங்களானால் இவளை மீட்டு தர வேண்டும் அப்படின்னா ஒரு மாதிரி மீட்டு கொடுக்கலாம், ஆனால் இப்பொழுது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற இவள் அதிமாத்திர பிரவணையான பின்பு அப்படின்னு சாதிக்கிறார். இவள் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்க, முன்னாடி சாதாரணமா இருந்தேன் ஆனால் தொலைவில் மங்களம் சேவிச்சுட்டு வந்த உடனே ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்க, இனிமே இவளை வந்து மீட்பது என்பது முடியாது. அதனால் உமக்கு ஆசை இல்லை, நீங்க இனிமே இவளை ஆசைப்படக்கூடாது என்பதாக அர்த்தம். நீரினி அன்னமே உமக்கு ஆசை இல்லை விடுவினோ, நீர் அடியிலே இவளை கொண்டு போய் தொலைவில் மங்களத்தின் அழகை காட்டின நீங்கள் இவளை விடுங்கள் என்றார். இங்கதானே தொலைவில் மங்களம் கொண்டு போய் காட்டினீர்கள், நீங்க தானே அங்க போய் சேவை பண்ணி வைத்தீர்கள். அவ பொதுவா தொலைவில் மங்களம் போகணும் போகணும் சொல்லிட்டு இருந்தால் நீங்க போய் சேவை பண்ணி வைத்தீர்கள், அப்ப இனிமே நீங்க விட்டுடுங்கோ. என்ன பண்ணணும் கேட்டா இவளுக்கு ஓடுகிற ரசத்தை கொண்டு கண்டுகொண்டு நிற்க பாருங்கள், நீங்களா தாய்மார்கள் தானே, அப்போ பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் அதுதானே செய்யணும். நீங்கள் எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் அந்த விஷயத்த சொல்றாங்க, ஒரு வயசு வரைக்கும் தான் தாய்மார்கள் சொல்வதை பொண்ணுகள் கேட்கலாமா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா பெண்கள் சொல்வதை பெண்களுக்கு அனுகூலமாக தாய்மார்கள் நிற்கணும். பிராப்த யௌவனையாக இது சாஸ்திரம் சொல்லி சாஸ்திரத்துல என்ன சொல்றேன்னு கேட்டாங்க, லௌகிகமான விஷயம் சொல்றேன், லௌகிகமான விஷயத்துல மன்னர்கள் என்ன சொல்லிருக்கேன்னு கேட்டாங்க, ஒரு உச்சிதமான காலத்திலே அம்மா அப்பாவெல்லாம் வந்து குழந்தைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லை இவாவெல்லாம் தவறிட்டாள் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பெண் யார் ஆசைப்படுறாலும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதாக இருக்கு. ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இருக்கு, அது இங்க எடுத்து சொல்லிருக்காரு வியாக்கியானத்திலே. பிராப்த யௌவனைகளானார் பக்கல் பெற்றவர்களுக்கு பிராப்தி உண்டோ அப்படின்னு விசாரிக்கிறேன். துக்க இடத்தே பிரவணைகளால் எப்பாரை பெற்றவர்கள் நாங்கள் என்கிறதை கொண்டு நிவர்த்திப்பிக்கை உசிதமோ அப்படின்னு. அவளுக்கு இந்த அதிமாத்திர பிராபண்யம் முதலான எண்ணம் வருவதற்கு முன்பு நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் பரவாயில்லை, அது வந்தப்புறம் உங்களுக்கு இன்னும் எதுவும் செய்ய முடியாது. இனிமே என்ன பண்ணணும் கேட்டால் அவளுக்கு அனுகூலமா இருக்கணும். உடனே புக்க இடத்துக்கு போகக்கூடிய பெண் இருக்காளையோ அந்த புக்க இடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறாள் அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே, அது சந்தோஷமான விஷயம் தானே. அப்ப நீங்கள் போய் அதை போய் நான் இதை மாற்ற வேணும் இப்படின்னா இருக்கக்கூடாது என்று சொல்வது இப்படி உச்சிதமா இருக்கும். அதனாலே நீர் அன்னை மீர், நீர் இவளுக்கு தொலைவில் மங்களத்தை காட்டின அன்னை மீர் இவளுக்கு க்ஷேமத்தையே நினைப்பதையே உங்களுக்கு முக்கியமாக கொண்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா, ஏன் இப்படியெல்லாம் சொல்லுகிறீர்கள் நீங்கள் அப்படின்னு அம்மா கேட்கிறாளாம். இப்படி எல்லாம் போய் இவளை இருந்து விட்டுடுன்னு சொல்றியே, நான் விட்டுடுன்னா அப்படியே கை விட்டுடுன்னு சொல்லலை, இனிமேல் நீங்கள் சொல்றதே அவள் கேட்க மாட்டாள் அவ்வளவுதான், அவள் சொல்றதே நீங்க கேட்க வேண்டும், இது நல்ல விஷயம்தான் அப்படின்னா, ஏன் இப்படி சொல்றவங்க அப்படின்னு கேட்டா இவளுடைய நிலையை பாருங்கள். தவளவன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும் எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கான். தவள வெண்மையான, சங்கத்துல தவளன்னு சொல்லுவா, வெண்மையாக இருக்கக்கூடிய சங்கு, ஒன் ஆச்சரியமான சங்கு என்பதாகத்தான் எம்பெருமாண்டி திவ்ய ஆயுதங்களே சொல்லும் போது தவள ஒன் சங்கு சக்கரம் என்னும் வெண்மையாக இருக்கக்கூடிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சங்கம் சக்கரம் அப்படின்னு இதையே சொல்லிட்டு இருக்காளாம். இங்க சங்கத்துக்கு ரெண்டு சொல்லியிருக்காரு, தவள அப்படின்னு ஒன்னு, ஒன் அப்படின்னு ஒன்னு. ஒன்னா ஒன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல்வண்ணன் கைத்தலத்தே என்று பிராட்டியார் கொண்டாடும்படியான பாஞ்சஜன்யத்தை பத்தி நாச்சியார் பத்து பாட்டு பாடியிருக்கார், சூடி கொடுத்த நாச்சியார். நாச்சியாரே கொண்டாடும்படியான வைபவம் அந்த பாஞ்சஜன்யத்துக்கு இருக்கு.
ஒன்பது சொல்லில் உலகளம்தான் வாயுமரம். இந்த பாஞ்சஜன்யம் எதை சாப்பிடுகிறதுனா எம்பெருமானுடைய கண்ணனுடைய திருவாய் அமுதத்தை சாப்பிடுகிறது. அப்புறம் எங்க தூங்கிட்டு எம்பெருமானுடைய திரு கையிலே, வாயிலும் கையிலுமாக எம்பெருமானுடைய கையிலே இருக்கும், வாயிலே சாப்பிடும், கையிலே இருக்கும் வாயிலே சாப்பிடும். இப்படி இருக்கக்கூடியது இருக்கு. இதை பார்த்தா என்ன ஆச்சரியம், ஆக ஆச்சாரியே பொறாமை இருக்கான். கண்படை கொள்ளல் கடல்வண்ணன் கைப்பலத்தே, பெண்படையால் உண்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார், பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ரீதியிலே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பெருமை பெற்றதான பாஞ்சஜன்யம். அது மட்டுமல்ல, தவள அப்படின்னா வெளுப்பு, என்ன ஆனாலும் வெள்ளை மாறாது. எம்பெருமானுக்கே ஒரு அழகை கொடுக்க முடியாம ஒரு வெளுப்பு இருக்கான். வெள்ளையான பாஞ்சஜன்யத்தை தன்னுடைய திருக்கையில ஏந்தி கொண்டு இருக்கும்போது எம்பெருமான் கருத்த திருமேனியிலே இருக்கானா, அதுல இந்த வெளுத்த இந்த பாஞ்சஜன்யம் இருக்கா, இதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கான். அவன் திருமேனிக்கு பரபாகமாம்படி அதிதவளமான அப்படின்னு அர்த்தம். அதி நிர்மலமாயும் அதி ரமணீயமாயும் இருந்த திருச்சங்கு திருவாழியாகிற திவ்ய சின்னங்களையும், தவளங்கிறதுக்கு அதி நிர்மலம், ஒரு தோஷமும் இல்லாமல் சங்கு என்னானாலும் வெண்மை மாறாது அப்படி இருக்கக்கூடியதும், அதி ரமணீயமாகவும் இருக்கக்கூடிய திருச்சங்கு, இதெல்லாம் திரு சங்குக்கு சொன்னார். சக்கரத்தை பொதுவாக சக்கரம்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டா சக்கரத்தாழ்வார்க்கு விசேஷம் சொல்லி மாலாது, இவருக்கு சொன்னது சொன்னது அவருக்கு வச்சுக்கணும். அதி ரமணீயமாக அதி ஆச்சரியமானு வச்சுக்கலாம். அவ்வளவு சொல்லாங்க, அதுக்கு மேல எதையும் சொல்ல முடியாது நம்மளால. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான வஸ்து வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா, எப்படி இருக்குன்னு கேட்டா அத்தியாச்சரியம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் நம்மளால, பெருமாளுடைய சேவை அத்தியாச்சரியம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டா அதை பிரித்து பிரித்து சொல்லும்படியாக நமக்கு நிலமில்லை, அந்த அளவு சொல்லும்படியாக நம்மளால முடியாது. அத்தனை ஆச்சரியமான ஒரு சேவை, மனசுலே நிற்க முடியாத ஒரு சேவைன்னு சொல்ற போது, அந்த மாதிரி இந்த ஆழ்வார்கள், அதாவது சங்க ஆழ்வாரும் சக்கரத்து ஆழ்வாரும் சேவை சாதிக்கிறார். அவ்வளவன் சங்கு சக்கரம் என்னும் அப்படின்னு அதை எம்பெருமாண்டி திவ்ய சின்னங்களை பாடுகிறார் அப்படின்னா, தாமரை கண்கள் என்னும், தாமரை கண் அப்படின்னு எம்பெருமாண்டி சுந்தரி, தாமரை தடங்கன் என்னும் அப்படின்னு திருச்செங்கு திருவாரியாகிற திவ்ய சின்னங்களையும் சுந்தரீக லோசனங்களையும் சொல்லி அலற்றி அப்படிங்கிறார். அது ஏன் சொல்லின்ற எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டது ஊர் போக்கியமா இருக்க மாதிரி, அவனுடைய திரு ஆயுதங்களும் அவனுடைய திரு கண்களும் இன்னும் போக்கியமாக இருக்கு என்பதாக தாற்பயம். இன்னொரு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, அந்த பூர்த்தியாக சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார், சங்கச்சக்கரத்தை சொல்லணும்னு இல்லை, தாமரை தடங்கண்ணை சொல்லணும் இல்லை, சங்கச்சக்கரங்கள் உடைய எம்பெருமான், தாமரை தடங்கனுடைய எம்பெருமான் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனால் பூர்த்தியாக சொல்ல முடியலையாம் இவளால். அதாவது ஆழ்வாரே நடுவில் என்னும்னு போட்டிருக்காரு, சங்க சக்கரம் தாமரை தடங்கன்னு சேர்த்து போடணும் இல்லையா, நடுவில் என்றும்னு ஏன் போட்டார் அப்படின்னு கேட்டானா, சங்க சக்கரங்கள் என்றும் தாமர விலாச லோச்சனங்கள் என்றும் சொல்லி இவைகளை காண வேணும் என்று சொல்ல உபக்கிரமித்து பலஹானியாலே அவ்வளவு சொல்ல முட்டா சொல்ல மாட்டாதே அர்த்தோக்தியிலே விரமித்து இதெல்லாம் செய்திக்கணும்னு நினைக்கிறாளா, அது சொல்லணும்னு ஆரம்பிக்கிறான் ஆனால் சொல்ல முடியல, பாதியோட நின்றுடுறா. அதிலும் சங்கு சக்கரம் தாமரை தடங்கள் என்று சேர்த்து ஒரு கால் சொல்ல மாட்டாலே சங்கு சக்கரம் என்று சொல்லி விஷமித்து துண்டு தாமரை தடங்கள் என்று சொல்லுகிறான். அதனால அவள் நடுவில் என்றும் போட்டுருக்க, சங்கு சக்கரம் தாமரை தடங்கள் சொல்லுகிறாள் கிடையாது, சங்கு சக்கரம் சொல்ல ஆரம்பித்து அதுக்கு மேலே சொல்ல முடியாமல் நின்று நின்று குமரி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் எழுந்து கண்ண ஜலம் மல்க தாமரை தடங்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் பூர்த்தியாக சொல்ல முடியாமல் இப்படி இருக்கிறாளாம். தாமரை தடங்கள் என்றும் அப்புறம் குவளை ஒன் மலர் கண்கள் நீர்மல்க, குவளை போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான மலர் கண்கள் அப்படின்றார். குவளைனா கருணைதல் புஷ்பம், அது கண்ணுக்கு உபமானமாக சொல்வார்கள், ஏன்னா கருப்பாக இருக்கிற அப்படின்னாலே, அப்படி இருக்கக்கூடிய மலர் கண்கள் நீர்மல்க, அதே ஜலங்கள் பிரவகிக்கும்படியாக இருந்து நின்று நின்று குமுருமே, நின்று நின்று குமுறுதல்னா என்ன கேட்டானா, வெளியில வாய் விட்டு அடாமல் உள்ளுக்குள்ளேயே உடம்பெல்லாம் அப்படியே அசைந்து கொண்டு இருக்கும், அது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே குமுறுவாளாம், அதுக்கப்புறம் நிறுத்திடுவாள், அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் குமுறுவாள், அதுக்கப்புறம் நிறுத்துவாள், மறுபடியும் குமுறுவாள், இதே இதையே பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆத்மதாரணம் பண்ணி பண்ணி க்ஷணே க்ஷணே சித்திரமாகிற ஆத்மாவை தரித்து தரித்து
வாய் விட்டு சொல்ல மாட்டாரே உள்ளே குமிரானிக்கிறாள் அப்படின்னு சாக்கா சுவாமி அழகா சொல்ற வாய் விட்டு சொல்ல முடியலவருக்கு அதே நினைச்சிருந்தா வாய் விட்டு ஏன் சொல்ல முடியலன்னு சொல்ல வாய் வரல அங்கு சக்கரம் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு அதுலேயே உள்ளே குமிர ஆரம்பிச்சுக்கிறார் இங்க வந்து கோலையும் தன் அப்படின்னு சொல்ற கோழைப்பூ போன்ற அழகான மலர்கண்கள் நீர்மல்க அப்படின்னு கோழையன் மலர்கண்கள் நீர்மல்கள் சொல்லும் போது பிள்ளான் என்ன பண்றார் எம்பெருமானுடைய திருக்கண் அப்படிங்கிறது தாமரை கடங்கள் இவளுடைய திருக்கண்கள் அப்படின்னா கோழையன் மலர்கண்கள் அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பிள்ளான் ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்க அந்த தாமரைகளின் நேரிலே வளர கடவை கோழை போலே இருந்த அழகிய கண்கள் நீர்மல்க நின்று ரெண்டு குமிரானிற்கும் இவளை ஆசைப்பட வேண்டா என்கிறாள் தாமரைக்கிறது தான் அந்த குவளை வளருமா தாமரையுடைய நிழல்லதான் அந்த குவளை தாமரைங்கிறது பெருசா இருக்கும் நீளமாக இருக்கும் குவளைங்கிறது கீழே சின்னதாக இருக்கும் நெய்தல் பூங்கு அப்போ தாமரை நிழலிலே வளரக்கூடிய குவளை மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்ணிலேயே வளரக்கூடிய கண்ணா இவளுக்கு அதை பார்த்து பார்த்து தான் இவளுடைய கண்ணு வளரணும் வேற இதுக்கு வளர்ச்சி கிடையாது அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கண்களையே பார்த்து தன் கண்களை வளர்க்கக்கூடியவள் இவள் அதனாலே அப்படிப்பட்ட ஒரு பெருமையை சொல்லிடுறார் இப்படி நின்று நின்று குமுறும் அப்படின்னு குமிரு மோசை விழவொலி தொலைவில்லி மங்களம் கொண்டு புக்கு என்பதாக அடுத்த பாசனம் ஆரம்பம் நாம அதை பின்னாடி பார்க்கலாம் இப்ப சுவாமி தேசிகன் சாதித்த இந்த தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் அதிலே முதலேயே சொன்னேன் அதாவது பந்துப்யா ஸ்வான் முராரிகி விகடயதி எம்பெருமான் பந்துக்களிலிருந்து அவர்களை விடுவித்து தன் பக்கம் ஈடுபாட்டை வளர்க்க செய்பவன் அப்படிங்கிறது இதில் சங்கா சக்கராதிகிரிதச சுரதையா சிந்து சாயிஸ்வபூம்னா தத்வச்சோதார பாவாத் அருண சரசிஜாட்சத்வ சின்னேன தேவஹா தேவீபிஸ்தேவ்ய பாவாத் அதிசுலபதையா தேஷு அதிஸ்னிக்த பாவாத் பந்துப்யஹ ஸ்வான் முராரிர் விகடயதி கதாத் இத்யவோசத் சதாரிஹி நம்ம அல்லச்சேரி விஷயம் இதில் முதல் பாசத்தில் சங்காத் சக்ராதிபஸ்த அச்சிரமான சங்கத்திலிருந்தும் சங்கம் சக்கரம் முதலியதை துண்டவன் எம்பெருமான் என்கிற காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம் எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு வந்தபடினால்தான் பந்துக்களை விடுகிறார் வேற அதர்மத்தினால விடல பகவான் கிட்ட ஈடுபாடு வர 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 பந்துக்களை விடுகிறார்கள் பகவான் கிட்ட ஈடுபாடு வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா சக்க சக்கரங்கள் ஆச்சரியமான திவ்ய ஆயுதங்களோட எம்பெருமான் சேவை சாதிக்கிற அப்படின்னாலே அதிலே ஈடுபட்டு அதிலே மனசு பிடித்து நிற்கக்கூடியவளான முடியாலே அப்போ தவணவன் சங்கு சக்கரம் வேண்டும் அப்படின்னு அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு எம்பெருமான் தன்னுடைய திவ்ய ஆயுதங்களையும் திவ்ய சௌந்தரியத்தை காட்டி பந்துக்களிலிருந்து அவர்களை விடுவித்து தன் பக்கத்திலே ஈடுபட செய்பவன் என்பதாக அர்த்தம் இதை ஹட்டாத்து அப்படிங்கிற எம்பெருமான் தானா பலவந்தமா செய்வானா அத நான் ஈடுபட்டு என்னன்னா எம்பெருமான ஈடுபட்டால் அவன் நம்மை அந்த மாதிரி செய்யக்கூடிய அளவு சௌந்தர்யாதி குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இதை ஆழ்வார் இங்கு இந்த திருவாய் வழியிலே சாதிக்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.